ஞாபகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எனக்குமே இது பாட்டு கரெக்டியா ஏ மாட்டுக்காரா நிர்மலா தேவி இருக்காங்களா திமுர் படிச்சாம் போல இருக்கு வீடு பழகி மஞ்ச சேவ பழகி கள்ள சிறு பழகி மறக்க மனம் கூடுதில்லையே இஞ்சி இடுப்பா இந்த வீட்டுல யாருக்கு இஞ்சி இடுப்பு இருக்கு எல்லா ட்ரம் சைக்கிள் இருக்கு மாலசங்க தலைவி நிர்மலா தேவி இருக்காங்களா நீங்க யாரு எதுக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கறது எங்கட சொல்லுங்க அப்புறம் நீங்க நிர்மலா தேவிய பார்க்கலாம் तोटकार வந்தவங்கிட்ட எப்படி மரியாதை நடந்துக்கணும் தெரியாது கிராமத்தான் புத்தி காட்டிங்களே நாங்க கிராமத்தா மரியாதை இல்லாம நடந்துட்டோம் இவங்க பட்டந்து காரங்க தானா மரியாதை பேசிக்கலாமல்ல இவர் யாரு இந்த வீடு தலைவர் உங்க புருஷன போய் தோடகாரன் சொல்லலாமா இவங்களே மாப்ள அதுக்கடா வேடி அவங்கரா நிம்மி இவரா உங்க ஹஸ்பண்ட் சாரி சார் சாரி சாரி ஏன் நிம்மி உங்க வீட்டுக்கார ஃபார்ம்ல அதுதான் சொன்னா அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் உள்ள போலாம் வாங்க வாங்க सारी निम्मी ஏமா உன கல்யாணம் அடிச்சா என்ன ஆகவே இல்லையே மாமா இந்த லூசுக்கு அத்தைய பரவல்ல நீங்க லண்டன்ல இருக்கா சொன்னாங்க கட்டின புருஷன் குத்துக்குற மாதிரி இருக்க இந்த கல்யாணமே ஆகும் சொல்றால அதான் மாப்ள பட்னங்கிறது ரவி ஒன் செகண்ட் என்னமா நான் சொல்லல என் மூத்த சன் ரவி ரவி இவங்க குமாரி பேபி எங்க மாடு சங்கத்திலேயே சீனியர் மெம்பர் இந்த கல்யாணம் கூட பண்ணிக்கல ஆமாங்க போன வாரம் கூட ரெண்டு மூணு பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க இப்போ என்ன அவசரம் இன்னும் ரெண்டு வருஷம் போயிட்டுமேனு சொல்லி அனுப்பிட்டேன் ரெண்டு வருஷம் எதுக்கு சங்கோதரருக்கு இவங்க மிஸ்ஸஸ் லில்லி ஹலோ எங்க மாள சங்கத்தோட லீகல் அட்வைசர் நம்ம ஜஸ்டிஸ் வீராசாமி இருக்கார்ல அவரோட வைஃப் இது அவங்க டாட்டர் ஹே சுனிதா நாங்க செல்லமா சுனேன் கூப்பிடுவோம் லில்லிக்கே நம்ம குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கணும்னு கொள்ள ஆசை சுனி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதான் வர சொன்ன நீ மட்டும் சரின்னு சொல்லு இந்த மாசமே ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணி சோஷியல் வெல்ஃபேர் मिनिस्टर தலைமையில உன் கல்யாணத்தை கிராண்டா நடத்துறேன் யாரு இந்த ரிக்கார்டான் கறி என் வீட்டு மருமகளா வர்றதா அது இந்த ஜென்மத்துல நடக்காது ஏ இவருக்கு என்ன குறச்சல் கோடி கணக்குல சொத்து இருக்கு அடச்சே அது கிடக்குது கருவாடு யானுங்கம்மா உங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியுங்களா வேலை கறி இருக்கா போலமாவது போடுவாங்களா வேலை கறி இருக்கா அட ஆத்திர அவசரத்துக்கு புருஷனோட துணிமணியாவது துவைப்பாங்களா அதுக்கும் வேலை கறி இருக்கா அப்புறம் என்னடா ஒரு நல்ல வேலை கறியவே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்புறம் எதுக்கு இந்த சூ வேற வாயில் ஓளை மட்டும் முதல்ல பேர மாத்தி சொல்லுங்க என்ன யா கரடா பண்றதுக்கு வந்துட்டியா ஹே கரடா பண்ற நீயா நானாடி மாரசங்கம் ஊர சுத்துறதும் இல்லாம ரிகார்ட் டான்ஸ் காரங்க நடுவுல ஓடி வந்து விட்டு சிங்கமுக்கு டான்ஸ் ஆடற பாக்குறியா அனாச்சமா என் விஷயத்துல தலையிடா நீ கரடா பண்ணா நான் தலையிடுவேன் நித்துக்கு பா சும்மா இருடி அவ பேச்சு கட்டினா அந்த மாதிரி அவள கல்யாணம் பண்ணி சொல்லுவா அவ மூஞ்சி நல்லா உத்து பாரு ஒரு மணி நேரம் அவளோட நீ வாழ முடியுமா வாங்க என் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண எனக்கு தெரியும் இதுல யாரும் தெரிய வேண்டாம் அப்புறம் என்னடி அவன போய்டறே போகலடி நிம்மி உங்க ஃபேமிலி நல்ல கல்ச்சர் ஃபேமிலியா இருக்கணும் நினைச்சேன் இவள கண்ட்ரி ஃபேமிலியா இருக்கணும் எது பார்க்கவே இல்ல வர லிலி நான் சொல்றது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ் லிலி ஏய் நீதா குமாரி பேபியா அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன் போடு வாடுவா சிக்கர் டேரமா உங்க பெரிய கடா அடடா ஓடிண்டா ஓ
ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அக்காக்கா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா இவங்க தயவு செய்து ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அக்கா இவங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் படிக்கவே இல்லை இன்னும் மட்டும் விளையாடிட்டு இருந்தாங்க நீங்க வர்றத பார்த்ததும் படிக்கிற மாதிரி நடிக்கிறானுங்கக்கா ப்ளீஸ் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் என்ன பண்ற படிக்கிறங்கா தலைகிற படிக்கிறதா நீ படிக்கிற லட்சணமா என்ன ஏமாத்தான் பாக்கியாடா டேய் நீ கெடுறத நம்ம உன்னோட அவனையும் சேர்த்து கெடுக்கிற ஆமா குண்டை வீண்டு வீண்டு படிச்சாலும் எழுபது ரங்கா எடுக்கிறான் நான் கொண்டாட முடிச்சாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறல்ல ஆமா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா சினிமா கூட்டு போறேன்னு சொன்னல ஒரு நாள் ஆச்சு கூட்டி போயிருக்கியா உன்னெல்லாம் நம்பவே முடியாது அக்காக்கு நிறைய வேலை இருக்குடா இன்னும் நாளைக்கு கூட்டிட்டு போறேன் நாளைக்கு எங்க ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு எல்லாரும் போவோம் அங்க என்ன தருவாங்க என்ன லட்டு டிஃபன் ஐஸ்கிரீம் எல்லாம் ஐஸ்கிரீம் வேற தராங்களா டேய் குண்டா ஐஸ்கிரீம் வேண்டா ஒரு புடி புடிச்சிரு போடா நோண்டி டேய் வந்தா தூக்கி போட்டு மேய்க்கறடா பெரிய யோகியா இந்த நாடு குழப்பமா இருக்கும் போது இந்த நாட்டின் குடிமகன் நான் எப்படி தெளிவாக முடியும் ஐயோ ஐயோ எப்படியோ கரெக்டா ஊட்டுக்கு வந்துட்டேன் எவ்வளவு குடிச்சாலும் ரெடியா இருப்பேன் ஏம்மா அக்கா இன்னும் வரலையா அக்கா அக்கா இன்னும் வரல ரொம்ப நல்லதா போச்சு நைனா அந்த டம்ளரை கொடு எதுக்கு குடிக்கிறீங்க நான் தர மாட்டேன் உருப்படாதது நைனா நீ போய் டம்ளர் எடுத்துட்டு வா ஏண்டா பெத்த தகப்பனுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு டம்ளர் கொடுக்காத நீங்கள்லாம் எப்படா கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த போறீங்க ஓம தண்ணி வயத்த வலின்னு சொன்ன டாக்டர் குடிக்க சொன்ன ஓம தண்ணியா எனக்கு வயிற்று வலிக்குது குடு இது ஓம தண்ணி இல்லம்மா பிராந்தி தெரியும் டேய் எல்லாரும் கிளாஸ் கொடுவாங்க ஆளு கொஞ்சம் கொஞ்சம் குடிப்போம் ஐயோ நீங்க எல்லாம் இத குடிக்க கூடாதுமா ஏ பொறுப்பா இருக்க வேண்டிய குடும்ப தலைவர் நீ குடிக்கல நாம குடிக்க கூடாதா பரவாயில்ல குடு ஐயோ விடுமா விடுமா நான் ஏன் குடிக்கிறேன் எல்லாம் ஒன்னாலதான் ஆபீஸ்ல இருக்கிறவன் எல்லாம் உன் பொண்ணு வயசுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு அத ஏண்டா கல்யாணம் பண்ணி கொடுக்கல அதுக்கு ஏதாவது நோய் நொடியான்னு கேக்குறான் கண்டவன் எல்லாம் உன்னை பத்தி இப்படி கேள்வி கேட்கும் போது பெத்தவன் என் மனசு என்ன பாடுபடும் அந்த வேதனையில தான் வரும்போது கொஞ்சம் ஒன்று போட்டுட்டு வந்துட்டேன் இல்லைன்னா அந்த கஸ்மாலத்தை என் கையில தொடறேன் போதும் போதும் நீ பொறுப்பா இருந்த இந்த குடும்பத்தை பார்த்தா நானே எப்போ கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன் நீ குடிச்சிட்டு வந்து இப்படி ஆட்ட போட்டா நான் என்ன பண்ண முடியும் முதல்ல நீ குடிக்கிறத நிறுத்து அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம் அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா அந்த பழி எனக்கு வேண்டாமா இனிமே நான் குடிக்க மாட்டேன் அப்படி ரோஷம் கட்டு குடிக்கிறத விட மாட்டு மூத்தத்தை குடிக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு நாளையில இருந்து நிறுத்திடுவோமே தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியரின் சார்பாக நடத்தப்படும் திருவள்ளுவர் கலை மன்றத்தின் ஐந்தாவது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருக்கும் எனது அன்பு தம்பி சென்னை தென்மண்டல மேலாளர் திருவாளர் ரவிக்குமார் அவர்களை திருவாரூர் கலையின் சார்பாக வருக வருகவன வரவேற்று இந்த மலர் மாலையை அவருக்கு அறிவிக்கிறேன் அடுத்து நடக்கவிருக்கும் நமது ஒரு நிமிஷம் என்னப்பா தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியினுடைய ஒருங்கிணைப்பு தலைவரும் நம்முடைய திருவள்ளுவர் கலைமன்றத்தினுடைய ஸ்தாபகருமாகிய ஐயா வள்ளுவர்தாசனுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக உங்கள் சார்பாக சூட்டுகிறேன் அடுத்தபடியாக நமது கிளையில் பணிபுரியும் செல்வி அமுதாவின் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும் பண்ணா
திருவாரூருக்கு என்று பல வரலாறுகள் உண்டு. ஆடல் பாடல் போன கலைகளுக்கு பெயர் போன ஊர் அது. அழகுக்கு அழகு செய்வது போல செல்வி அமுதா அவருடைய நாட்டியம் உயர்ந்த கலைரசனையோடும் நல்ல குடும்ப பாங்காகவும் இருந்தது. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து உங்கள் அனைவரின் சார்பாக இந்த பரிசை வழங்குகின்றேன். செல்வி அமுதா, திருவாரூருக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் உன்னை பார்க்க முடியல, நீ இங்க வரமாட்டேங்கிற. உன்னை எப்படியாவது இங்க வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே ஏற்பாடு பண்ணேன். ஃபங்க்ஷன் எப்படி? ரொம்ப பிரமாதம் சார். உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? நான் பார்த்துக்க மாட்டேன்னா? நீயா பார்க்க சொன்ன? நானா தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீடு இப்படிதாங்க சொல்ல சொல்ல கேட்காம எல்லாத்தையும் இவரே இழுத்து போட்டு செய்யறாரு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் என்ன ஒரு மாதிரியா பேசுறாங்க. என்ன ஒரு மாதிரியா பேசுறாங்க? என்ன பண்ணீங்க? வெங்காயம் வெட்டின. சும்மா இருங்க, இப்படிதாங்க என் பேச்ச கேட்காம நேத்து என் புடவை துவச்சு கொண்டு போய் மாடியில காயப்பட போனார். அதை பாத்துட்டு இருந்த ஏத்து விட்டு பொம்பளை
வர வர வள்ளுவர் தாசன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான்னு சாடி பேசுற. என் பொண்டாட்டிக்கு தானே நான் தாசனா இருக்கேன், இன்னொருத்த பொண்டாட்டிக்கு தாசனா இல்லையே. விடு, நீ போய் வேலையை பாரு. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க. ஏங்க, அவங்கதான் சங்கடப்படுறாங்களே, பேசாம இந்த டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதானே. ரவி, ஊர் உலகத்துல என்ன நினைக்கிறாங்கறத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதைத்தான் நான் செய்வேன். குடும்பத்துல ஒருத்தர் கஷ்டத்தை இன்னொருத்தர் பங்கெடுத்துக்கிறது தான் சந்தோஷமே இருக்கு. அந்த சந்தோஷத்துக்கு இணையா வேற எதுவுமே இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருப்பா. கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அந்த சந்தோஷத்தை நீ எப்ப அனுபவிக்க போற? நம்ம குடும்பம் தான் நவகிரகமாச்ச, ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்காதுங்க. இது எல்லாத்தையும் சரி கட்டுற மாதிரி ஒரு பொண்ணை எதிர்பார்க்கிறேன். ஆக உனக்கேத்த மனைவி வேணுங்கிறத விட உன் குடும்பத்துக்கு ஏத்த மருமகன் வேணுங்கிற. அப்படி யாரு நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கா? நேத்துக்கு டான்ஸ் அடிச்சே அமுதா, நான் நினைச்சே நீ சொல்லிட்டப்பா, ரொம்ப அருமையான பொண்ணு, நம்ம ஸ்டாஃப் தான். என்ன, அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது, சீரிய செட்டு எதுவும் செய்ய முடியாது. அத பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க, பொண்ணு நமக்கு பிடிச்சிருந்தா போதும். வீடு நான் சமாளிச்சிடுறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன, குடும்பம் ரொம்ப பெருசு, அதை கவனிச்சுக்கவே அவளுக்கு நேரம் சரியா இருக்கும். அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வேலைக்கு எல்லாம் போக முடியாது. இது விஷயமா நீங்க அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் தெளிவா பேசணும். சரி, அவங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ பத்திரிகை எல்லாம் அடி, கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். அப்புறம் சமையல நான் தான் பண்ணுவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மாப்பிள்ள சொன்னாரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டோட இருக்கணும், வேலைக்கு போக கூடாதுன்னாரு. இதை உன் பொண்ணு கிட்ட கண்டிப்பா சொல்லிரு. இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், விட்டுருவேன். நான் நீங்க மூர்த்த தேதியை முடிவு பண்ணி சொல்லுங்க. ஏடா, ஏ ஸ்டேட்டஸ்க்கு பெரிய பெரிய ஜட்ஜி டாக்டர் எல்லாம் பொண்ணு கொடுக்கற, நீ நான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு ஒரு குப்பை காட்சி காட்டி இவ்வளவுதான் கட்டிப்பேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த பாருமா, நம்ம குடும்பத்தோட லட்சணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி பொண்ணு வந்தா தான் நம்ம குடும்பம் உருப்படும். நான் அவ்வளவுதான் கட்டிக்குவேன். ஓகே, இவ்வளவுதான் கட்டிப்பேன் நீ பிக்ஸ் பண்ணிட்ட, அது உன் பர்சனல் மேட்டர், அதுல நான் தலையிட மாட்டேன். பட் ஒன் திங், உன் கல்யாணத்துக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோ கண்டிப்பா வரமாட்டேன். யாருக்காகவும் எப்பவும் என் ஸ்டேட்டஸ் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கொடுக்காத, அப்படியே கொண்டு போய் மேல மூட்டை கட்டி வச்சுக்க. டேய் தம்பி, இவளு இவ கூட வராடுல இருக்க டான்ஸ் காரிக, அவளுக்கு உன் கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதே நல்ல சகனம். நீ போய் அந்த பொண்ணைய பேசி முடி. எவன் வந்தா என்ன வராட்ட, என்ன கொப்பேன், நான் வர்றேன்டா. என்ன மாப்பிள, ஆனா செலவுக்கு மட்டும் பணம் கொடுத்துரு. சும்மா இருப்பா, இப்ப நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனால நம்ம குடும்பமே அப்படி இருக்கு. ஏமாமா, யார பார்த்தாலும் இந்த வீட்டுல ஒன்ன பொறுப்பு இல்ல பொறுப்பு இல்லன்னு சொல்றாங்களே, அஞ்சு குழந்தை பத்துட்ட, இதுக்கு மேல ஒரு ஆம்பளைக்கு என்ன பொறுப்பு வேணும்? அதான் மாப்பிள, நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன், ஒன்னும் புடிபட மாட்டேங்குது. என்னது, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு திடீர்னு பக்தி வந்துருச்சு? நான் சொன்னா இந்த வீட்டுல யாரு கேக்குறாங்க? கடவுள்கிட்டயாவது சொல்லி பாக்கலாமேனு தான். அக்கா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ஏய், டிஃபன் சாப்பிடாம போற? ராத்திரி பட்டினியா கிடந்தீங்க, இப்ப சாப்பிடாம போன என்ன அர்த்தம்? நாங்க தான் சொல்லிட்டோம்ல, நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் நாங்க சாப்பிடவே மாட்டோம். ஏய், வாய் மூடுறா, வாய் ஜாக்கிரதை போச்சு. எனக்கு மட்டும் வந்த பசங்க இல்லையா? இத பாருமா, இனி இந்த பசங்களை பத்தி மட்டும் நீ பேசாத. வேலைக்கு போற அளவுக்கு உன்னை வளர்த்து ஆளாக்குன எனக்கு இந்த பசங்களை வளர்க்க தெரியாது. என்ன, ஒரு ரெண்டு வருஷம் பேக் டைம் அப்படி இப்படின்னு ஆகி போச்சு. அதுக்காக கெட்டு போனவன் ஒரே அடியா கெட்டு போயிடுவானா, மேலுக்கு வரமாட்டானா? நேற்றுக்கு கூட கிழிச்சோச்சியக்காரன் சொன்னான், உனக்கு குருதசை ஆரம்பமாயிருக்கு, ஒரு பத்து வருஷம் உன்னை யாருமே அசைக்க முடியாதுன்னு. என்ன அப்படி பாக்குற, குடிகாரன் இப்படி பேசுறானே என்ன? இந்த குடிக்கு என்னையோட ஒரு முடிவு கட்டுறேன். இந்த பரமா, இந்த சாமி மேல சத்தியமா, செத்து போன உங்க அம்மா மேல சத்தியமா, நான் இனி குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். ஏக்கா, அப்பாதான் இவ்வளவு தூரம் சத்தியம் பண்றாருல, நீதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கைய. ஆமா, இவர் சத்தியத்தெல்லாம் நம்பி நான் இந்த விஷயத்துல இறக்க தயாரா இல்ல. அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு கண்டிஷன், கல்யாணத்துக்கு அப்புறமா நான் வேலையை விட மாட்டேன்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க சொல்லி சம்மதம் வாங்கிட்டு வர சொல்லு, அப்புறம் பாக்கலாம். நான் என்ன முட்டானா, இத பத்தி எல்லாம் விசாரிக்காமல அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே மாப்பிள்ள கிட்ட இத பத்தி எல்லாம் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு வந்துட்டேன். சொல்லுக்கா, ஆமாக்கா சொல்லுக்கா, 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 சொல்லுக்கா. சரி, உங்க இஷ்டம்.
ஓஹோ
நீ போலாம். ஹலோ, நீ மிஸ் ஸ்பீக்கிங்? முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வடிவேலா என்றழைக்கவா, முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா. முருகா அப்பனே, சண்முகா மாமா, இந்தாங்க மாமா. மா, நான் காலையில காபி டீ எல்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லம்மா, நீராகாரம் தான் குடிக்கிற பழக்கம். அதான் மாமா கொண்டு வந்திருக்கேன். எனக்கு நீராகாரம் தான் பிடிக்குன்னு உனக்கு எப்படி மாதிரி? நாமளும் எங்க வீட்டுல இதான் மாமா குடிப்போம். டேய் மாப்பிள, மருமகன் நம்ம பண்பாடுடா, குடுமா. மாமா இதை கொஞ்சம் கொடு. நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அமுதா, என்னது? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு கெட்டுடும். அதுக்காக இவ்வளவு பெரிய கேர் இல்ல? ஒண்ணும் இல்ல, காய்கறி தான் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுங்க. வந்தனைக்கு கலர் சட்டை போட வச்சுட்டேன், வீட்டு சாப்பாடும் சாப்பிட வச்சுட்டேன். எதுக்கு மாமா? அவர் நல்லா பேதியா போகுது, ஏதாவது ஆயிரம் பயமா இருக்கு, ஸ்பெஷல் டாக்டர் பாக்கணும். ஆமா, இவர் வெட்டி முறிக்கிறதுக்கு இவருக்கு ஸ்பெஷல் டாக்டர் வேணுமா? எங்க தர்மாஸ்பத்திரி கூட்டு போ. டிரைவர், ஜிம்மிக்கு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட சொல்லி ஃபாரின் இன்ஜெக்ஷனா போட சொல்லு. இந்தா இதுல 500 ரூபாய் பணம் இருக்கு, பத்திரம் தான் போன் பண்ணு. குட்ட ஜிம்மி பயந்துரும், பாத்து கூட்டு போ. ஏமா,
இந்த வீட்ல நாய்க்கு இருக்கிற மாதிரி ஏதோ கூட உங்களுக்கு இல்லையா? மாமா மாப்ள மாமா மாப்ள மாமா மாப்ள மாப்ள இந்த உடுமையெல்லாம் நைட்டு இந்த வீட்டுல எப்படி மாமா இருக்கீங்க? இந்த குடும்ப சரியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இங்க இருக்கிறேன்டா மாப்ள. அழாதீங்க மாமா, உங்களை இந்த கிதைக்கு ஆகின அத்தையை சும்மா விட மாட்டேன். பணம் இருக்கிற திமிரலான்னு அப்படி பேசுறாங்க. பணமே இல்லாமக்கிட்டா என்னடா பண்ண போற? வலைக்கலன் படம் பாத்தியா? ஆமா. அதுல எம்ஜிஆர் என்ன பண்றாரு? இருக்கிறவங்கள்ட்ட புடுங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு. ஆமா, அதே மாதிரி பண்ண போறோம். என்னமா அது, நீங்க படுக்க வேண்டிய இடத்துல நாய் படுத்து கிடக்கு. இன்னைக்கு நேத்தா படுக்குது, ரொம்ப நாளா அதான் படுக்குது. இந்த கண்டாவை எல்லாம் பார்த்துட்டு இந்த நாட்டு வீட்டுல இருக்க பாரு. என்னடா இன்னைக்கு ஒரே மானம் போயிடும் சொன்ன கேக்குறியாடா நீ? ஏய் இம்மி, என்ன அங்க ரொம்ப நேரமா சத்தம் போடுது? அது அது ஒண்ணுல வீட்ல நிறைய எலி இருக்குல்ல, அத பார்த்து கத்துது. இந்த வீட்ல எலிங்க தொல்லை பெரும் தொல்லையா போச்சு. முதல்ல பாலிடால் வச்சு இதுக்கெல்லாம் சாகடிக்கணும். இங்க ரெண்டு தண்ட சோறு இருந்தது, என்ன பண்ணுது? அதுங்களுக்கு ஒரு வழி பண்றேன். நல்ல காலம், இந்த ராட்சசி கிட்ட இருந்து என் மருமக காப்பாத்திருச்சு. இல்ல அப்பா, ஆமா போரிச்சு போட்டுருக்கு, தூக்குடா. மாமா, என்ன இதெல்லாம் பாத்திரம் பண்றாங்க? இதே நாட்டுல முகமூடி கொள்ளக்காரனுக்கு சொல்ல தாங்க முடியலம்மா. மேல இருந்த ஜன்னல் வழியா குதிச்சு எடுத்துருவான்னு இதெல்லாம் மொத்தமா மூட்டை கட்டி கீழே வைக்கலான்னு வந்தமா. இந்த சனியை புடிச்ச நாய் பாரு, இவனை இந்த இடத்துல கடிச்சு வச்சிருச்சுமான்னு எல்லாரும் தெரியும். டே, எல்லாம் தெரிஞ்சு போச்சேன்டா. ஏ மாமா, சொந்த வீட்லயே இப்படி திருடலாமா? அந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்துட்டாமா. இந்த வீட்டுல நாலு வேலைக்காரங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க ரெண்டு பேரும் செய்யறோம். எங்களை கொஞ்சமாவது மதிக்க வேண்டாம். ஆனா மதிக்காட்டாலும் பரவாயில்லம்மா, கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேணாம். காலையில இருந்து வயிற்றால புடுங்க புடுங்கன்னு புடுங்குதுமா. படுத்த படுக்கி விட்டு எந்திரிக்க முடியாம படுத்திருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போகணும், 100 ரூபா பணம் கூடினு கேட்டா கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கியான்னு சொல்லிவிட்டு அந்த சொரி நாய்க்கு ஊசி போட 500 ரூபா பணம் கொடுக்கலாமா? நாளை விட என்ன கேவலமா மதிக்கிறாமா? நான் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்திருக்கிறது? இந்த குடும்பத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பெரியவங்க நீங்க. நீங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா? இனிமே உங்களுக்கு எது வேண்டாம் என்கிட்ட சொல்லுங்க. உங்க புள்ளகிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன்.
இத நான் அப்பவே சொன்னேன், நம்ம பண்பாட்டுக்கு ஒத்து வராதுன்னு. கேட்டா தானே இப்ப அசிங்கமாயி போச்சு. இதெல்லாம் வயசுக்கு தகுந்த சிநேகிதம் வச்சிருக்கணும். சில்லற பசங்க சவகாசி குடித்தான். இந்த மூட்டையை கீழே மேல எத்தனை தடவை நான் தூக்குறது? அண்ணி இல்ல, அண்ணன் உள்ள குளிக்குது போல் இருக்கு, வர்றதுக்குள்ள அமைக்கலாம்பா. திருநதில்லாம போய் வர சொல்றிய. நேத்து நீங்க ரெண்டு பேரும் மாடியில் என்ன பண்ணீங்க எனக்கு தெரியும். நிச்சயமா நானு எவ்வளவோ அடிச்சு வச்சுலாம் பாத்துட்டேன். இந்த பயலுக்கு திருந்துன்னு பாடல இவ்வளவு சீக்கிரத்துல அவங்க ஒரு வழி கொண்டாந்துட்டேன். பெரிய ஆள் தான். பசங்க கேட்டதே உங்களாலதான். சிகரெட் பிடிக்காம உங்களால இருக்க முடியாது. என்ன வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? சாப்பிடும் போது பேச விடாம மாமா. ஓ, பண்பாடு காப்பாத்துறீங்க, காப்பாத்துங்க. இந்தாங்க இன்னும் பத்து அமுக்குங்க. அம்மாடே கொஞ்சம் சட்னி போடு. அண்ணி ஸ்கூலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பா. உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏதோ மாதர் சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு காஃபி குடிச்சு வந்துடுறேன். யார் இந்த தெரு போடுக்கீங்களா? இதுங்களுக்கு காஃபியா? மா, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை பாருமா. நீ போமா. மாப்பிள, சாப்பிட நிறுத்துங்க. அவளுக்கு எதுக்கு வந்திருக்காரு விசாரிச்சுட்டே சாப்பிடுவோம். ஓ பேபியா, நான் தான் அன்னைக்கே ஒன்னு இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு வந்த? செவப்பு சாயந்தோ. ஆமா, அவன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கேள்விக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9-10 இருக்கும். அம்மா, பொறுப்பே இல்ல. என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்குதுங்க. ஏய், என்ன இது? டெல்லிக்கு போயிருந்தேன், உன் ஞாபகம் வந்தது, உனக்காக வாங்கி தந்தேன். என்ன இவ்வளவு பெரிய பார்சல் இருக்கு? ஹாய், லவ்லி, இட்ஸ் வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது உனக்கு பிடிச்சிருக்கா? ஏண்டி உனக்கு அறிவுகளும் இருக்கா? இது தூக்கி வெளியில ஏறிடு. ஆமா, இருக்கட்டும், நல்ல அழகா இருக்கு. சும்மாடா, வயசு பசங்க நடமாடுற இடத்துல இத வைக்கிறாமடா. இத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பொம்மை மட்டும் வீட்டுல இருந்து நான் கோலகாரன மாறிடுவேன். உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொடுத்தாங்களா? பரவாயில்ல, குடுக்கலையா? இத கூட செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏன் அமலா? போகும்போது ஹோட்டல சாப்பிட்டு உனக்கு ஒன்னும் தெரியாது. வீட்டுக்கு வந்து உங்களை எப்படி கவனிக்கணும் கூட தெரியல. ஏய் ஏய், வாங்க. ஏண்டி வந்த உங்களை கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல, உள்ள கொஞ்சம் வேலை இருந்தது. என்ன பெரிய வேலை? இவங்களோட வேலை உனக்கு முக்கியமா போச்சா? இவங்களை யார் தெரியுமா? இவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? பெரிய குடும்பத்துல பிறந்திருந்தா தான் வந்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணு தெரியறதுக்கு. பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்த உனக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? வாங்க, எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். இருங்க, எல்லாரையும் சாப்பிட்டு போ சொல்லுங்க.
நான் செஞ்சது தப்பு தப்புனா எல்லாம் சரியா போடு வா நீயும் காஃபியும் நீயே குடி காபி கீழ ஓடிட்டியா? ஆமாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஒண்ணு இல்ல, அண்ணி போய் சொல்லுது மம்மி திட்டிடுச்சு. என்ன தம்பிக்கிறீங்க? என்ன நடந்துச்சு? அண்ணி எல்லாரும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு காபி குடுக்க லேட் ஆயிடுச்சுன்னு அம்மா அண்ணியை திட்டாங்க. அண்ணி வச்சிருந்த காபிய இவங்க மூஞ்சி மேலயே மம்மி கொட்டி விட்டுருச்சு. ஏமதா, இந்த குடும்பத்துக்கு ஒத்தாசையாடுனா சொன்னே தவிர உன்னை அவமானப்படுத்துறதுல தாங்கி சொல்லி சொல்லலையே. ஏன் அப்படி இன்சல்ட் பண்ணீங்க? கேட்க வேண்டியதானே. ஏதோ பெரியவங்க கோவத்துல அப்படி பேசிட்டாங்க, அது போய் பெருசுப்படுத்த முடியுமா? அதுக்காக எப்படிதான் காஃபி மேல ஓட்டுறதா? அவங்க வாட்டு நான் கேட்கறேன். வேண்டாங்க, என்ன தர திட்டினாங்க திட்டிட்டு போட்டுமே. இதே எங்க அம்மாவா இருந்தா தாங்கிக்க மாட்டேனா? இந்த வீட்டுக்கு நீ மருமகளா இருந்தா போதும்னு நினைச்சேன். ஒருபடி மேலேயே போய் மகாலட்சுமி ஆயிட்டு. சந்திரிகையும் சந்திரனும் பேரில் வேறுதானடி, சொல்லப்போனா உள்ளபடி ரெண்டும் ஒன்றுதானடி. சந்திரிகையும் சந்திரனும் பேரில் வேறுதானடி, சொல்லப்போனா உள்ளபடி ரெண்டும் ஒன்றுதானடி. ஸ்ரீதேவியும் ஸ்ரீலக்ஷ்மியும் பேரில் வேறுதானடி, சொல்லப்போனா இல்லறத்தில் ரெண்டும் ஒன்றுதானடி. ஒரு வீட்டில் நீ பிறந்தாயம்மா, மறு வீட்டில் நீ புகுந்தாயம்மா, இரு வீட்டுக்கும் புகழ் சேர்த்திடும். ஒரு மங்கை நீ திருமங்கை நீயும் சொல்வது பூந்தேனே, பிள்ளைக்கு வாய்த்தது திட்டளை அல்லடி மாமாவே, சீக்கிரம் அத்தைக்கு பக்குவம் வந்திருந்தானே.
கட்டும் பின்னே பொன்மனது பொன்மனது எண்ணிய எண்ணங்கள் எப்பவும் கூடும் சந்திரிகையும் சந்திரனும் மறுவீட்டில் நீ புகுந்தாயம்மா இரு வீட்டுக்கும் புகழ் சேர்த்திடும் ஒரு மங்கை நீ திருமங்கை நீங்கையும் இந்த தடவை நான் எத்தனை ரேங்க் தெரியுமா பத்தாவது ரேங்க் ஐயே எப்பயுமே நாற்பதாவது ரேங்க் தானே எடுப்பேன் இப்ப எப்படி பத்தாவது ரேங்க் எடுக்க பரீட்சைக்கு வந்ததே பத்து பேர் தானே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்தாச்சா இங்க கூட எத்தனை ரேங்க் அட டென்த் ரேங்க் பரவாயில்லையே பென் கொடுற சைன் பண்றேன் ஏற்கனவே சைன் பண்ணிருக்கு யாரா கையெழுத்து போட்டது அண்ணிதான் அண்ணியா பெத்தவ நான் இருக்கும்போது அவ எதுக்கு இதுல கையெழுத்து போட்டா அவளுக்கு கையெழுத்து போட தெரியும் போட்டிருக்கா ஆஹா புள்ளைங்க மேல எனக்கு இல்லாத அக்கறை இவளுக்கு வந்துருச்சோ ஆமாண்டி இவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தலையை சேவி சோத்த போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிருந்தீங்கன்னா அது கையெழுத்து ஓகட்டு வந்து வாங்க அதுக்கு எங்க படிக்குது என்ன படிக்கிறதுனால உனக்கு தெரியுமா அவங்க நான் வெள்ள சோரினா எடுத்து மூச்சு மேல விட்டுட்டு அச்சும்மி அச்சும்மி அப்படிங்கிற படிப்ப பத்தி உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் ஒப்பம் பண்ணி மாட்டேன் அவனுக்கு தெரியும் அவ திட்டம் போட்டு என்னைய என் பிள்ளைங்களையும் பிரிச்சு இந்த வீட்டுக்கு எஜமானி இல்லன்னு பாக்குறான் அதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஜாடா தட்டுறீங்களா இந்த வீட்டுக்கு எஜமானி யாருன்னு காட்டுறேன் அப்ப நீ எஜமானினா நான் என்ன பேமானியா அப்பா போடா பேமானி ஒரே குழப்பமா இருக்கே சொல்ல மறந்துட்டேங்க அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு என்ன எழுதிக்காரு நீயும் மாப்பிளையும் பொங்கலுக்கு கண்டிப்பா வரணும்னு எழுதிருக்காரு அதுக்கு என்ன போயிட்டா போச்சு அது மட்டும் இல்லைங்க அவர் முன்ன மாதிரி இல்லையா ஒழுங்க வேலைக்கு போறாரா குடிக்கிறதெல்லாம் கூட நிறுத்திட்டாரா பொண்ணு கல்யாணம் ஆனது பொறுப்பு வந்துச்சு போல இருக்கு அப்போ கண்டிப்பா பொங்கலுக்கு வரோம்னு லெட்டர் எழுதிட்டுங்களா அம்மா வீட்டுக்கு போறதுனாலே பொண்ணுக்கு அதாவது சந்தோஷம் தான் வாங்க நேரா ஊர்ல இருந்தா வரீங்களா ஆமா உங்க பாக்கத்தான் வந்தேன் யாரும் வந்துக்காரு வந்து பாரு வெளியில ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு வர்றோம் வாங்கனே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா என்ன சாப்பிடுறீங்க சூடா ஒரு கப் காஃபி எனக்கு எது பிடிக்குமோ அது அவளுக்கு பிடிக்காது ஆமா வள்ளுவர் தாஸ் எப்படி இருக்காரு அவர் நல்லா இருக்காரு அவர் ஒய்ஃபுக்கு தான் உடம்பு சரியில்லாம இருந்தது இப்ப எப்படி இருக்காங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அவர் கூட பார்த்து நாள் ஆயிடுச்சு கூட்டிட்டு வந்திருக்கலாம் எங்க கூட்டிட்டு வந்தா நாங்க வயசானவங்க மாதிரி தெரியுமோன்னு என் ஒய்ஃபு ஃபீல் பண்ணா அதான் கூட்டிட்டு வரலையே விட்டுறேன் சரி சரி வந்த வேலையை கவனிப்போம் சார் வள்ளுவர் கலைமன்றத்தின் சார்பா ஒவ்வொரு வருஷமும் சிறந்த தம்பதிகளை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கறாங்கிறது உங்களுக்கு தெரியும் அது இந்த வருஷம் கல்யாணம் ஆனவங்க லிஸ்ட்ல உங்க பேரே இருக்க அதான் உங்களை பார்த்து ஒரு பேடி எடுத்துட்டு போலான்னு வந்தேன் நீங்க தனித்தனியாவும் பதில் சொல்லலாம் இல்ல சேர்ந்தும் சொல்லலாம் கேளுங்க ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமே உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன சார் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் ஆமா அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல கூட பார்த்தேன் வெள்ளையில தானே இருந்தீங்க இப்ப ஏன் கலர்ல மாறிட்டீங்க சார் கலர் தான் போட்டுக்கணும் என் ஒய்ஃப் விரும்புனா சார் என்ன விட்டு கொடுத்துட்டேன் இனிமே நம்ம பாத்திரத்துக்கு போறது அவங்க தானே கொடுத்து வச்சவர் சார் நீங்க வேற என்னென்ன சார் விட்டு கொடுத்தீங்க பத்து வருஷமா பிடிச்சிட்டு இருந்த சிகரெட்டை விட்டுட்டேன் ஒரே சிகரெட்டைய பத்து வருஷமா பிடிச்சிட்டு இருந்தீங்க ஒரு டீட்டெயிலுக்காக கேட்டேன் சார் அடுத்து குடும்ப தலைவிட்ட ஒரு கேள்வி புதுசா கல்யாணம் ஆன தம்பதிங்க முதல் குழந்தைய லேட்டா பத்துக்கிட்டா நல்லதுன்னு டாக்டர்கள் சொல்றாங்களே அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னம்மா டாக்டருங்க சொல்ற சரிதான் கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெத்துக்கிட்டா அதை பாத்துக்கவே நேரம் சரியா இருக்கும் அப்புறம் வீட்டுக்கார கவனிக்க முடியாது அதனால கொஞ்சம் லேட்டா பெத்துக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக கல்யாணமான உடனே குழந்தை பெத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பலான பலான சந்தோஷங்கள்லாம் அடிபடுன்றீங்க 100% கரெக்ட் நான் தான் அவசரப்பட்டேன் கல்யாணமான 1.5 வருஷத்துலேயே ரெண்டு குழந்தைய பெத்துட்டேன் நடந்ததுக்கு இப்ப இடிச்சா இப்படி இது சார் உங்க அபிப்பிராயம் என்ன எனக்கு குழந்தைகள்னா ரொம்ப இஷ்டம் நம்ம ஆம்பளைங்க நிரூபிக்கிறதே நமக்கு பிறக்க போற முதல் குழந்தை தானே அதனால எவ்வளவு சீக்கிரத்துல குழந்தை பெத்து கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் சார் வேகமா இருக்காரு நீங்க என்ன சொல்றீங்க
அவர் விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றி வைக்கிறதானே என் கடமை. அருமையான தம்பதிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பல விஷயங்களை விட்டு கொடுத்து போறீங்க. நானும் என் ஒய்ஃபுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கேன். வெக்கம் மானம் சூடு சொர்ண ரோஷம் வரக்கூடாது. தங்கச்சி, தங்கச்சி என்னென்ன இப்படி மூச்சருக்கு ஓடி வரீங்க? என்னென்ன என்னாச்சு? உங்க அப்பா ஆயுஷ்மண்ட செத்து போயிட்டாருமா? அன்னையிலிருந்து குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப பொறுப்பா இருந்தோம். எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தோம். கடைசியில் இந்த பசங்க எல்லாம் ஆராதியா விட்டு போயிட்டாரு. பாத்து பாத்து மெதுவா பாப்பா, பதட்டப்படக்கூடாது. மாடிப்படி ஏறும்போது ஜாக்கிரதையா நடக்கணும். என்ன ரவி, இங்க வா. இழவுக்கு போனமா தலைமுறை விட்டு வந்தமான்னு இல்லாம இந்த சனிங்களை வேற ஏண்டா இங்க கூட்டிட்டு வந்த? இதுங்களை அங்கேயே தொலைச்சு கட்டிட்டு வர வேண்டியதானே? இந்த வீடு நம்ம எல்லாருக்கும் சொந்தம் தான். வீணா வீணா சண்டை போட்டு கூடாது, தெரியுதா? மாமா என்ன சொன்னார் பத்தியா, இந்த வீடு எனக்கும் சொந்தமா. நான் முதல் போறேன், ரெண்டாவது நீ போ. ஒருத்தர் தான் மறக்காம பொங்கலுக்கு நமக்கு சோறு போடுறாரு. போன மழை நாட்டுல இதை பத்தி நம்ம பேசாம விட்டுட்டோம். இந்த மழை நாட்டுல கண்டிப்பா இதை பத்தி பேசியே தீருவோம். நல்ல நாள் அதுமா அந்த கிடப்பாடுகள் எல்லாம் ஒண்ணா கூடி இருக்குதுங்க. மாமா இவ்வளவு ஒன்னா சேர்ந்தாலே ஆபத்து, குடும்பத்தை கெடுத்து போடுவாங்க. வா, என்னை கூட கூடாது. அப்புறம் நம்ம மாநாட்டுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி முடிவு எடுக்கணும். அதாவது இனிமே பெண்கள்லாம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்தணும். ஏமாமா, தாய்ப்பாலை இவ கொடுக்காம வேற யார் கொடுப்பா? நாம தான் கொடுக்கணும். இத நம்ம சங்கத்து மூலமா பிரச்சாரம் பண்ணணும். தாய்ப்பால் கொடுக்கறதுனால பெண்களுக்கு கட்டு குழந்தை போயிடுது, அழகு கெட்டு போயிடுது. ஆமா, ஏண்டா இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோ பாட்டராவா இருந்த மாதிரியே இந்த எடப்பட்ட காலத்துலதான் அழகு கெட்டு போயிட்டு மாதிரியும் பேசுறாளுங்க. உட்கார்ந்து இருக்காளுக்கு பாரு, சேத்துல புரண்ட பண்ணிக்கு மாதிரி. இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது அடையாளமா கால மெட்டியும் கழுத்துல தாலியும் போட்டுக்கிறோம். ஆண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? ஆண்களுக்கு இதுக்கு மேல நாம என்ன அடையாளத்தை காட்ட முடியும்?
கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற அடையாளம் இல்லாதனால எங்க வீட்டுக்காரரு கூட கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி பல பெண்களோட சுத்தி திரியறாரு. அதனால ஆண்களும் கழுத்துல தாலியும் கால மெட்டியும் போட்டுக்கணும்னு சட்டம் கொண்டு வரணும். அப்படி இல்ல மாட்டுக்கு போடுற மாதிரி நெத்தில ஒரு சூடாவது போட்டாரு. என்னங்கடா போது வெஞ்சா பொங்கலாச்சேனா அதான் கானா சொல்றோம். கானாவா? கானா தான் பாட்டு நைனா பிரியல புரியலையே முதல்ல குந்து நைனா குந்திக்கிறேன்ப்பா. நைனா நீ ஒரு பாட்டு எடுத்து விட்டு நான் கிராமத்து பாட்டு தான் பாடுவேன் பாடட்டுமா? பொங்கலோ பொங்கலையா ஏன் பொண்டாட்டி புத்தி மங்கலையா. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கும்பலோ கும்பலையா மாடியிலே பெண்களையா வீட்டுக்குள்ள இருந்தாலும் இல்ல வெளியில தான் தெரிஞ்சாலும் எப்பவுமே நான் தான் சிங்களையா. அடி ஆம்படையா என்றாலே அடங்கி கிடக்கு ஜடமா ஒரு சாம்பிளுக்கு இப்போது சரக்க அபுத்து உடவா உதட்டு காயந்தான் வெளுக்கு நேரந்தா வெளுத்தா தெரியுமே உங்க லட்சணம் லட்சணம் தான். நாலு அடியில சௌரி முடியல வேற வழியில அழகா பொழப்பு நடக்குது Thank you.
பண்றீங்கன்னு நேற்று
வந்ததும் வராதும்மா உங்க அம்மா உங்க கிட்ட வட்டி வச்சிட்டாங்க தெரியாம நினைச்சீங்க யாரை வட்டி வச்சது பின்ன என்னடா எவனோ ஒரு குடிகார பெத்து போட்டு போனதெல்லாம் இங்க வந்து அட்டகாசம் பண்ணோம் என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா இது பாருங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்க ஆனா சும்மா என் குடும்பத்தை இழுக்காதீங்க அவ்வளவு ரோஷமா இருக்கிறவ எதுக்கு நீ நல்லாட்டீங்களா இங்க கூட்டு வந்த சும்மா ரா எவனோ ஒருத்த பெத்து போட்டு போவா இந்த எச்ச பொறுக்கிக்கு எல்லாம் என்ன வடிச்சு கொடுத்து சொல்றியா இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த நாய் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அடிச்சு தருத்து எங்க போய் பொறுக்கி தேட்டோம் நிம்மதியோ உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்டீங்களே யார் பேச்சையும் கேட்டு எடுக்கல இது நானே எடுத்த முடிவு உங்க அம்மா என் பசங்களை வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது நியாயம் என்னது அவங்க சொத்து ஆனா நீங்க உங்கள ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொல்றீங்களே அது என்னங்க நியாயம் ஹாஸ்டல்ல சேர்க்கறதுல என்ன தப்புங்கறனே ஒருத்தனுக்கு ரெண்டு காலமே விளங்காது அந்த பொண்ணு இன்னைக்கும் நாளைக்கும் சமையல் வயசுல இருக்கா இன்னொருத்தருக்கு விவரமே தெரியாது இதுங்களை எப்படி இங்க ஹாஸ்டல்ல சேர்க்க முடியும் இதை விட எவ்வளவோ குறைபாடுள்ள குழந்தைகள் எல்லாம் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க அதனை புரிஞ்சுக்கணும் அதுங்க யாருமே இல்லாத அனாதைங்களா இருக்கும் என் பசங்களுக்கு அக்கா நான் ஒருத்தி இருக்கும் போது அதுங்களை இருக்கு இந்த ஹாஸ்டல்ல சேர்க்கணும் சரி இப்ப என்ன பண்ணுங்கற என் தம்பி தங்கச்சிங்க வளர்ந்த ஆளார வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நம்ம தனி கொடுத்துட்டு போலாங்க தனி கொடுத்துருமா என் தம்பி தங்கச்சி சரிப்படுத்துறதுக்காக உன்னே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அவங்கள விட்டுட்டு என்ன தனியா வர சொல்றியா அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க வசதி இருக்கு என் தம்பி தங்கச்சிகளுக்கு யாருங்க இருக்காங்க நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ வந்தவங்கறத மறந்துட்டு பேசுற பொறுத்து நான் வித்தியாசமான கணவனா இருக்க விரும்பல ஒரு சராசரி மனுஷன் தான் புரியுது உங்க சுயநல என்னங்கிறது நான் மட்டும் வித்தியாசமான மனைவியா இருக்கணும் என் சமச்சி எல்லாம் விட்டு கொடுத்துட்டு உங்க குடும்பத்துக்காக பாடுபடணும் நீங்க மட்டும் சராசரி மனுஷனாவே இருப்பீங்க நல்லா இருக்குங்க உங்க நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா நான் அப்படிதான் இருப்பேன் இல்ல யாப்ல இப்படி பேசுறதும் நல்லா அப்படி கையலாம் ஆம்பளைங்கிற மரியாதை கொஞ்சம் கொடுதான் நீ மொட்டை மாடி போய் தேடி பாரு வாடா
மருமகளோட தம்பி தங்கச்சி போனாங்களா காப்பாத்துவோம் சாப்பிடு உங்க ஆத்தா போய் புகாரில சாப்பிட்டு ஒன்ன ஒரு டகாரில சாப்பிட்டு ஏன் வீட்டை காலி பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா ஹோட்டலே போய் இருந்துருங்களே உங்களுக்கு எல்லாம் எதுக்கடி ஒரு குடும்பம் தலையில ஒரு கொண்டை பண்ணி மேய்ச்சவன் பொண்ணு பேசுற பேச்ச பாத்தியா இதுக்கெல்லாம் விளக்கறதா ஐயா பசங்க தானா ஓடி போனதுக்கு யார் என்ன செய்ய முடியும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எப்படி கிடைச்சிருவாங்க பசங்க ஏதோ ஸ்கூலுக்கு போகணும் சாப்பாடு இல்லைன்னு சத்தம் போடுக்காங்க என்ன போய் பாரு உங்க பசங்க அதுக்கு அங்க செய்யணும் இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்கு செஞ்சு வாரி கட்டிக்கிட்டது போதும் இனிமே இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஏதோ தாலி கட்டின கடனுக்காக உங்களுக்கு வேணும் செய்யறேன் அதுவும் மனசார செய்ய மாட்டேன் எப்போ உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேற பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்ப நான் மட்டும் இதுக்கெல்லாம் ஒண்ணு நினைக்கிறோம் என்னமோ தம்பி தாச்சு நானே அடிச்சு கட்டின மாதிரி பேசுறேன் ஆமா நீங்க உங்க அம்மா திட்டம் போட்டுதானே அதுக்கு வீட்டு விட்டு துரத்தி விட்டீங்க நீங்க மனசு வச்சிருந்தா அது வெளியில போயிருக்குமா என்னமோ பெருசா பேச வந்துட்டீங்களே கொஞ்சம் கூட மனசு அச்சு இல்லாம நான் அப்பவே சொன்னேன் எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஒரு கருமாந்திரம் வேண்டான்னு அந்த பாவி கேட்டானா என்ன ரெண்டு கெட்ட நிலையில வெட்டிட்டு போயிட்டான் பிறந்ததான் பிறந்த ஒரு ஆவிடைய பிறந்திருக்க கூடாது மத்தவங்க மாதிரி நானும் தம்பி தங்கச்சியில வச்சு காப்பாத்திருப்பேன் என்ன பண்றது பொட்டச்சிய பிறந்துட்டேன இந்த ஜென்மங்களுக்கு அக்கா தங்கச்சி இங்க இருக்கூடாது அண்ணன் தம்பி இங்க இருக்கூடாது ஆத்தா பாசமே இருக்கூடாது வரக்கட்டியே தான் வாழணும் என்ன வாழ்க்கை போ ரவி ஒரு குட் நியூஸ் நீ அப்பா ஆக போற அம்மா நீ பாட்டி ஆயிட்ட அவதான் ரொம்ப நாளைக்கு முன்னாலே பாட்டி ஆகிட்டான நான் தாத்தா ஆக போறேன்னு சொல்றா மடியே எனக்கு பேரனா பெத்து கொடுத்துரு கம்பு சண்டை ஜல்லிக்கட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா ஐட்டத்தையும் நான் கத்து கொடுத்துறேன் அப்புறம் இந்த நிம்மிக்கு அம்மிதான் ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் இரவு ஆனால் இதுதான் முதல் இரவு காரணமாதான் வந்திருக்கேன் நமக்கு பின்னாடி எனக்கு வயசு இருக்கு வாந்தி எடுத்தா உடனே
அதுக்கு சில பூஜை செய்யணும், சில சித்து விளையாட்டு பண்ணணும். சித்து விளையாட்டா? நீ முன்னாடி சொல்லுவே அப்பா அம்மா விளையாட்டு, அந்த விளையாட்டு இல்லையே. அது வேற இது வேற. அப்ப சரி சரி. இது என்ன? மில்க். இது பனானா. இது என்ன? பிளவர். இது போதுமே, இவ்வளவு விவரம் தெரியுது. அப்படியேங்கப்பா. உனக்காக பசும்பால சுண்ட காய்ச்சிருக்கேன். இது போல சாப்பிட்டா சித்து விளையாட்டு பழிக்காதுமா. குடு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ரெண்டு வருஷமா ஏமாத்திட்டா இருக்க, இன்னைக்கு போடு. என்னமோ அவங்க மேல எனக்கு அக்கறை இல்லாத மாதிரி பேசுறேன். இப்ப கூட இன்ஸ்பெக்டர் பேசிட்டு தான் வர்றேன். அனாவசியமா மனசு போட்டு குழந்தைக்காத இந்த மாத்திரை சாப்பிடு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். தயவு செய்து வற்புறுத்தாதீங்க. வீணா பிடிவாத பிடிச்சு குழந்தைக்கு ஏதோ பண்ண போறேன். ஆமா, உயிர் கொடுத்து வளர்த்ததுங்களே போயிடுச்சு. இது இருந்து என்ன செத்த என்ன? உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? கேட்டியடா, உனக்கு முதல் முதல்ல குழந்தை பிறக்க போது அதை பார்த்து சந்தோஷப்படாம அது இருந்தா என்ன செத்தா என்னவா? அவளுக்கு இந்த வீட்டை பத்தி கவலை இல்லடா. எப்போ குழந்தை விட்டு நினைப்புதான் எல்லாம் தெரியுமா? அவளுக்கு குழந்தை பிறந்த வரைக்கும் அனாவசியமா அவளை பத்தி எதுவும் பேசாது. எனக்கு வாட்சதுதான் ஒரு மண்ணாங்கட்டின, பிறந்தது அதை விட மண்ணாங்கட்டியா இருக்கு. ஆல் மை சேட். சத்தியம் நீயே, தர்மத்தாயே, குழந்தை வடிவே, தெய்வ மகளே. இங்கதான் தேடுறது எனக்கு ஆசிரியம் பண்ண. எதுக்குடா அப்புறம் சொல்ற? ஆசீர்வாதம் பண்ண. இருடா, கோமாதாவுக்கு பூஜை பண்ணிட்டு வர. சத்தியம் நீ பண்ணிக்கலாம். ராகுல் அவர்களும் ஆசீர்வாதம் பண்ண. சரி படுத்து சொல்றா. தீர்க்காயிரு. ஏ மாப்பிள, இப்ப சொல்றான் உன் மகளை ரெண்டு வருஷமா கெஞ்சி பாத்துட்டேன், கொஞ்சி பாத்துட்டேன், இனிமே பலாத்காரம் பண்றாங்க முடிவு பண்ணிட்டேன். பலாத்காரமா? ஏ மாப்பிள வேணாடா, விடுமா. சொன்னா கேளுடா. நான் முடிவு பண்ண முடிவு பண்ணதா? சரி போய் பண்றா. என்ன புரியாம பேசுறீங்க? இது பொம்பளைங்க சமாச்சாரம், ஆம்பளைங்க போய் என்ன பண்றது?
நான் போய் பார்த்துட்டு வந்துறேங்க. என்ன பேசுற நீ? உனக்கு ஹெல்த் சரியில்லை, பஸ்ல டிராவல் பண்ணலாம் டாக்டர் சொல்லிக்கறல. டாக்டர் அப்படி தான் சொல்வாங்க. அதுக்காக எங்க போகாம இருக்க முடியுமா? இந்த மாதிரி நேரத்துல நீ போறேன்னு சரியா தோணல, அப்புறம் உன் இஷ்டம். என்னமா சொன்னாவே? போ சொன்னானா? எங்க மாமா? அவர் அரமனசாமி சொல்லிட்டு போறாரு. அவ கிடக்கலாம். அவன உங்க ஆட்டால நல்ல நேரத்துக்கு போயிருந்தா தானே சொந்த பந்தம்ல என்ன தெரியும். நீ போமா. இந்த மாதிரி நேரத்துல உதவியிலனா அப்புறம் எதுக்கு கரெக்டா தான் கிட்ட இருந்த? நீ போமா. इपड़ेना போலீஸ் ஸ்டேஷன் வரோம், அதுக்கு பின்னாடி தான் இருக்கு. சார் தமிழ்நாடு பம்பர் சார் அடிச்சா 25 லட்சம் சார் வாங்கிங்க சார். ஒரே டிக்கெட் வாங்கிங்க சார். சார் 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 என்ன அதெல்லாம் அரைச்சிட்டா தான் இருக்கிறேன். कड़ा ஏண்டா பப்ளி மாஸ் நீ என்னடா பண்ற? அக்கா நான் டீ கடையில தமிழர் கல்லூரங்க, மூணு வேளை சோறு போட்டு 3 ரூபாய் தரங்க. இவனா 3 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான், ஒரு நாளைக்கு நான் 20 ரூபாய் சம்பாதிக்கிறேங்க. அப்படி எங்கப்பா 20 ரூபாயா? ஆமாக்கா 15 ரூபாய் அக்கா விட்டு செலவுக்காக கொடுக்குறேன், 5 ரூபாய் சீட்டு கட்டுறேங்க. எதுக்கு தெரியுமாக்கா? தீபாவளிக்கு உனக்கு புடவரத்துக்காக. நம்ம குடும்பத்து தாளையலக்கா, நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மைசூர் ஏன் டோட்டல் இந்தியாவே கிடக்கா. अतिरचन என்னம்மா
ஒரு மாதிரியா இருக்கே என்னாச்சு மா நீ பாரு ஏன் வேற என்னாச்சு அப்படி என்னமா நடந்துருச்சு சொல்லுமா போன இடத்துல நீ ஒரு பக்கம் வேலை வேலை ஊரை சுத்திட்டு உன் பொண்டாட்டி ஒரு பக்கம் சுத்தட்டும் இது என்ன வீடா இல்ல லாட்ஜா என்னமா சொல்ற நீ நீ போக வேண்டாம் சொல்லியும் உன் பேச்சை கேட்காம ஒரு குடும்ப பொம்பளை ரெண்டு நாள் ஊரை சுத்திட்டு வந்திருக்கடா இப்படி செஞ்சா உனக்கு என்ன மரியாதை அப்புறம் எனக்கு தான் என்ன மரியாதை சரி இல்ல நான் கேட்கிறேன் விடு அப்ப நான் ஏதோ பேசக்கூடாதுன்னு சொல்றியா ஏம்மா எத்தனை நாள் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நல்லபடியா அவளுக்கு புரசம்மா வரைக்கும் அவளை பத்தி எதுவும் பேசாம கூட சொல்லிருக்கல என்னமோ அதிசயமா உன் பொண்டாட்டி தான் புள்ள பெத்துக்கிற மாதிரியும் ஊர்ல உலகத்துல வேற யாரும் பெத்துக்காத மாதிரியில பேசுற அவ கொடுத்து வச்சவ அவளுக்கு நீ புருஷனா கிடைச்சிருக்க எனக்கும் வந்து வாச்சிருக்க ஒரு மாட்டுக்காரன் நீ சாயங்காலம் நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க டிஃபன் ரெடி பண்ணி வை நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்னங்க என்ன மனச்சிருங்க உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதான் இப்ப அத பத்தி உங்ககிட்ட நான் கேட்டனா இல்ல போன இடத்துல எதிர்பாரு பாரு ஏற்கனவே பஸ்ல அஞ்சு டயர்டா வந்திருப்பேன் பேசாம போய் ரெஸ்ட் எடுத்துக்க இந்த மாதிரி நேரத்துல அனாவசியமா டென்ஷன் பண்ணிக்காத இது பாரம்மா உன் புருஷன் அப்பா அம்மாவை போற செய்தி கேட்ட உடனே பெரிய ஹோட்டல பாட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிம்பிளா வீட்டோட முடிச்சுட்டாம்மா சொன்ன மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே பாத்தி வைக்கிறேன் இத பாருமா ஒன்ன நம்பிதான் அவன் புருஷன் கிட்ட 1000 ரூபாய் பந்தயம் கட்டியிருக்கோம் அவன் ஆம்பளை குழந்தைதான் பிறக்கணும்னு சொல்லியிருக்கான் பொம்பளை குழந்தைதான் பிறக்கணும்னு நாங்க சேலஞ்ச் பண்ணிருக்கோம் உங்க கையில தான் இருக்கு நீங்க ஏமாத்திடாதீங்க என்ன எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்க ஸ்கேன் டெஸ்ட் எடுத்து பிறக்க போறது ஆனா பண்ணான்னு சொல்லிடுறேன் அப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பந்தய பணத்தை வாங்கிடலாங்கிறீங்க ஒரு நிமிஷம் முடியவா அப்பா சாரி ரவி ஒரு சேட் நியூஸ் என்ன டாக்டர் உன் ஒய்ஃபுக்கு அபாஷன் ஆயிருக்கு கன்ஃபார்மா கரு என்னது கரு கலைஞ்சிருச்சா எப்படி அபாஷன் ஆச்சு ஏடா இவளுக்கு தெரியாம எப்படி நான் நடந்திருக்கோம் ஐயோ முத முதல்ல இந்த குடும்பத்துக்கு உருவான வாரிசு இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன் கரடா ரவி நாங்க எதிர நினைச்சு வந்தோம் அடுத்து என்ன நடந்து போச்சு ஏதோ பயத்துல உண்மையை சொல்லாம இருந்திருப்பாங்க எதுவும் பெருசு விடுத்தாதீங்க உனக்கு கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரிஞ்சிடும் தெரிஞ்ச பிறகு எனக்கு போன் பண்ணு வந்து பாக்குறேன் டோன்ட் வரி ஒன்னும் பயப்படுறது இல்ல ரவி நாங்க வரண்டா வர ரவி
சொல்லிதான் அபாஷனான மேட்டரை தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னா அப்புறம் இந்த வீட்டுல என்ன இருக்கு, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? ஊருக்கு போற இடத்துல ஆட்டோல வரும்போது எதிர்பாராம இப்படி ஆயிடுச்சு. என்னை அவமானப்படுத்திட்டியே, என் வாரிசியை அழிச்சுட்டேடி. Thank you.
இவ போய்ட்டா என்னால குடும்பம் நடத்த முடியாதா? நான் கேட்டரிங் படிச்சவ, சமையல் கலையில பட்டம் வாங்கினவ. என்னடா இது? என்ன சாப்பாடா இது? இதுக்கு என்ன உப்பு? இல்ல ஒண்ணு இல்ல, மண்ணு மாதிரி இருக்கு. இதுவே அண்ணி சமைச்சது எவ்வளவு நல்லா இருக்கும். அண்ணி சரி, அண்ணி அவளை பத்தி பேச அப்படியே இடிச்சு போடுவேன். ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க. நாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டோம். ஏன்? இவ்வளவு நாள் அண்ணி அவளுக்கு நல்லா பாடம் சொல்லி தந்தாங்க, நீங்க தான் அவங்களை அடிச்சு வளர்த்திட்டீங்களா? ஆஹா, அண்ணி மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா? அவ இல்லனா ஸ்கூலுக்கு போக மாட்டீங்களா? ஸ்கூலுக்கு போல ஹெட்மாஸ்டர் கிட்ட சொல்லி தோலை உரிக்க வச்சிருவேன். உங்களுக்கு தான் எங்க ஸ்கூல் எங்க இருக்குன்னு தெரியாது. ஊரே தெரியாது. என்ன ரே, உனக்கு சோறே கிடையாது. அவன் போன இடத்துக்கே போயிடுவா. அம்மா. என்னப்பா இந்த துணி யார் துவைச்சது? நான் தான் கண்ணு. ஓ மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏன் அவ துவைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா? அதுல என்ன சந்தேகம்? என்ன மாதிரி என்ன கொழுப்பு இருக்கு? சின்ன பசங்கிட்ட போய் அமுதா அந்த பிரீஃப் கேஸ் எடுத்துருவா. அமுதாவா? ஐயோ, அவ இந்த வீட்டுக்கே சூனிய வச்சுட்டாடா. என்ன சொல்ற மணி? பின் என்னடா, நான் என் ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு இந்த நாய்களுக்காக சமைச்சு வச்சா, அதோ அது முளைச்சு மூணு விடல. அது என்ன சொல்லு தெரியுமா? அவங்க அண்ணி சமைச்சாதான் நல்லா இருக்குமா? நான் சமைச்சது மண்ணு மாதிரி இருக்கான். இந்த பொட்ட ராஸ்கல், இவ இவங்க அண்ணி இருந்தாதான் ஸ்கூலுக்கு போவாளா படிப்பாளாம். இது கிட்ட கேட்டுக்கு இவன் துணிகளை அவங்க அண்ணிதான் நல்லா தோச்சு கொடுப்பாளாம். ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் அண்ணி அண்ணி அண்ணினா பெத்தவன் நான் எதுக்கிட்ட இருக்கிறேன்? இதுங்களுக்காக நான் சமைச்சது இல்ல, நல்லபடியா வளர்த்தது இல்ல, செலவு பண்ணது இல்ல. நன்றி கெட்ட நாயங்க. இதுலதான் இப்படின்னா எங்க அப்பாவை காணும்? எப்ப அமுதா அந்த வீட்டை விட்டு போச்சோ அப்பவே அவரும் போயிட்டாரு. இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டாரா? அம்மா இப்ப அவர் எங்க இருக்காரு? அதோட கால் பாருங்க. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவரு வேற. மாப்பிள, நான் சொல்றேன்னு கோச்சுக்கிறாதீங்க. அமுதா இல்லாம இந்த வீடே வெறிச்சோடு இருக்கு. படிச்சவர் நான் சொல்ல தேவையில்லை. அப்பாயின்ட் பண்றோம்.
அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில இருக்க இந்த போல இலசுகள் அப்படி இப்படி இருந்தாலும் அதை யூ அரவணைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலதான் உங்களை நாங்க அப்பாயிண்ட் பண்றோம். அக்கா தங்கச்சிக்கல அக்கா தங்கச்சி இருக்கதான் செய்யறாங்க. இப்படி வரப்போற எல்லாரையும் அக்கா தங்கச்சி நினைச்சுக்கா எங்களை மாதிரி இலசுகளோட நிலைமை என்ன இருக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சு மாட்டேங்களே. உன்னை விட்டுதாம உன்னு பிடிக்கணும். கூப்பிட்டீங்களா சார்? ஹோட்டல்ல போய் சாப்பாடு எடுத்து வந்துரு. ஏன் சார் வர வர வீட்டுல சாப்பாடு கொண்டு வரதை நிறுத்திட்டீங்க, மறுபடியும் சிகரெட் வேற பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனைங்களா சார்? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு கெட்டுடும். பசங்க கேடுறதே உங்களாலதான், சிகரெட் பிடிக்காம உங்களால இருக்க முடியாதே. என்ன உலகத்துல எவ்வளவோ தர்ம காரியங்கள் செய்யறேன், சோசியல் சர்வீஸ் நிர்மலா தேவினா தெரியாத ஆளே கிடையாது. கடைசியில என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை. ஏன் கண்ணு, காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடலையாம, அவ போயிட்டாங்கிறதுக்காக நீ பட்னி கிடக்கலாமாப்பா? நீ நிம்மதியா இருந்தாதானே என்னால ஹாப்பியா இருக்க முடியும். சாப்பிடு கண்ணு, சாப்பிடுப்பா. வேண்டாமா, எனக்கு பசிக்கல. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, அவ நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டா. நான் அன்னைக்கே சொன்னேன் இவ நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வர மாட்டான்னு, நீ கேக்கல. இப்ப கூட ஒன்னும் ஆயிடல, நீ ஊன் சொல்லு, இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரு நல்ல பொண்ண பத்தி கட்டி வைக்கிறேன். ஏமா, அவர் தப்பு பண்ணிட்டாங்க, நான் பண்ணுமா? உன் நல்லதுக்கு தானப்பா சொல்றேன். இதான் நல்லதா? அடையாமா என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஆட்டோ சார், எங்க சார் போனா? மீட்டருக்கு மேல 2 ரூபாய் போதும் சார். ரிக்ஷா எங்க சார் போகணும்? ஏறி குமிசாமி, ரெண்டு பேரும் என்ன அவமானப்படுத்துறது முடிவு பண்ணிட்டீங்களா? நான் ஏன் சாமி உங்களை அவமானப்படுத்துறேன்? உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அன்னைக்கே நீங்க சொல்லிட்டீங்களே சாமி. அதுக்காக 4 பேர் முன்னாடி ரிக்ஷா ஓட்டிய மானத்தை வாங்கணுமா? ஓஹோ, நான் ரிக்ஷா ஓட்டுறது உனக்கு மனக்கேடா தெரியுதா? அப்ப 4 பேருக்கு முன்னால ஒரு பொண்ணை கழுத்தை புடிச்சு வலிக்கிட்டே, அது உனக்கு மனக்கேடா தெரியலையா? அவ தப்பு பண்ணா வெளியில அழுன. அவ என்னடா தப்பு பண்ணா? வயிற்றுல இருந்த குழந்தை வேணும்னே கழிச்சு வந்தாலே அது தப்பு இல்லையா? அவ வேணும்னே செஞ்சாலும் உனக்கு தெரியுமாடா? அப்படி செய்யலங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இதுக்கெல்லாம் ஆதாரம் தேவையில்லடா, நம்பிக்கைதான் வேணும். எந்த ஒரு குடும்ப பொம்பளையாவது முத முத தான் வயிற்றுல வளர குழந்தைய அழிக்க துணிவேடா? 10 நிமிஷம் படுத்த உனக்கே இவ்வளவு அக்கறை இருக்கும் போது 10 மாதம் சுமக்கிற அவளுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கணும்? பொம்மா கொடுத்தா கல்யாணம் ஆனதுல இருந்து மாதசங்கம் மாதசங்கம்னு சுத்தி தெளியா? அதுக்காக நான் அவளை சந்தேகப்படுறதா? இல்ல நீ தான் எனக்கு பார்க்கல சொல்லிடுறதா? வாழ்க்கையே நம்பிக்கையில் தான்டா ஓடுது. சரிப்பா, எப்ப பார்த்தாலும் பிறந்த வீட்டை பத்தி பேசிட்டு இருக்காளே, அவளை எப்படி நம்ப சொல்ற? நீ பொண்ணுங்க நாளே பிறந்த வீட்டு மேல பாத்து இருக்குதான்டா செய்ய? ஏன் வாத்தாளைய உன் தங்கச்சி எடுத்துக்க, அவளுக்கு புகுந்த வீட்டுனால என்னன்னு தெரியாது, பிறந்ததுல இருந்து இங்கே ஏதாவது டென்ட் அடிச்சிட்டு இருக்காளுங்க. அவளுக்கோட நானும் உன் மாப்பிள்ளைய குப்பை கொட்டல, நமக்கு ஒரு நிலையம் ஊருக்கு ஒரு நிலையம் இருக்கப்படாதரா? போய் அந்த பொண்ணு அடிச்சிட்டு வந்து ஒழுங்கா குடும்பம் நடத்துறதுக்கு வழிய பாரு. சரி, ஏதோ கோபத்துல நான் தான் அடிச்சு நிமிட்டாலும் திரும்பி வந்துருக்க வேண்டியதானே, நான் வேண்டாம் சொல்றேன். ஏய் மாப்பிள்ள, பையன் இறங்கி வந்துட்டா, இந்த சூட்டோட போய் மறுமலை கூட்டி வந்துடலாம். ஆமா, கொஞ்சம் விட்டு அத்தை கெடுத்துரும். டே ரவி, நான் போய் மறுமலை கூட்டி வந்துடுறேன். போய் இஷ்டம் மாப்பிள. என்னடா பஸ், இது உட்கார்ந்தும் தெரியல வந்தேன் தெரியல, மின்னல் வேகத்துல பறந்துட்டான். ஆமா ஆமா, ஒரே வெயிலா இருக்கு, ஏதாவது வாங்கி கூட. கொஞ்சம் தவிடு வாங்கி தர திக்கிறியா? அட சரப்பத்து மாமா. ஏப்பா சரப்பத்து இருக்கா? 2 போடு. இரு, சரப்பத்து எவ்வளவு? 1 ரூபா. நான் ஏன் கேட்டேன்னா, நம்ம மெட்ராஸ் காரனுக்கு மாதிரி குடிச்சதுக்கு அப்புறம் 100 ரூபாய்ன்னு சொல்லி கூடாது பாருங்க, நான் எதுல ஏமாற மாட்டேன். மாப்பிள மாப்பிள, டேய் பாக்கெட் வச்சு பணத்தை பரிசோட எவ்வளவு? சரப்பத்து போடாத மாப்பிள, பணத்தை ஏமாந்துட்டா.
என்னது பஸ் திருடிட்டாரா? அடே நம்ம வந்த பஸ் கூட போயிடுச்சுடா. சரி விடு மாமா. போய் இப்ப என்ன பண்றது? ஆமா அஞ்சாத வந்துட்டோம்ல வீடு பக்கம் தான் பொடி நிறைய நடந்து போறோம். அறிவு இருக்காடா முத முத மருமக வீட்டுக்கு வந்திருக்கோம். குழந்தைகளுக்கு ஏதாவது பழமாவது வாங்கிட்டு போக வேண்டாம். ஒன்னு செய்யுமா இந்த வாட்சியை வித்து ஏதாவது வாங்கிட்டு போலாம். அப்படியா? இந்த வாட்சி யாருக்கிட்ட விக்கிறது? ஆமாமா அங்க கூட்டமா இருக்கு அங்க போய் கேக்கலாம் வா. குடும்ப கட்டுப்பாட்டுக்கு பத்து பேரை கொண்டு வரலாம் சொல்லி பணம் வாங்கினேன். நீ இதுவரைக்கும் நாணயமா நடந்துகிட்டியா? எப்பயா கொண்டு வருவ? சரியா ஒன்பது பேர் குணா விட்டனே இன்னும் ஒரு ஆள் குணா விடமாட்டேன்னா அவசரப்படாத. வெளியூர்ல இருந்து எவனாவது கேன பேய வரானான்னு பாக்குறேன். ஒரே அமுக்கு ஐயா வணக்கம். நாங்க வெளியூர் பஸ்ல வரும்போது யாரோ பணத்தை அடிச்சிட்டாங்க. இந்த வாட்சியை வித்து யார்கிட்டயாவது பணம் வாங்கி கொடுங்க. அப்படியா? ஒரு நூத்தம்பது ரூபாய் இருந்த போருமா? அது போதுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க இல்ல? உனக்கு அஞ்சு பிள்ளைங்க? நீ தான் சரியான ஆளு. இந்த வாட்சி இல்லாமயே உனக்கு நூத்தம்பது ரூபாய் வாங்கி தரேன். எப்படி? கவர்மெண்ட்ல உங்களை மாதிரி ஆளுங்க உடம்ப செக் பண்ணி உதவி தொகையா நூத்தம்பது ரூபாய் பணம் தரான். மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறது நமக்கு தெரியாம போச்சடா. இந்த புடி கார்டு இந்த காரை வச்சுக்கிட்டு நேர உள்ள போ. யாரு எது கேட்டாலும் பேசக்கூடாது. டாக்டர்கிட்ட கொண்டு குடு. அவர் செய்ய வேண்டியது செஞ்சு கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்புவார். என்ன செய்ய வேண்டியது? அதான் பெரிய மனசு சொல்றாரு. அப்புறம் என்ன செய்யறது நோய்கிறதுன்னு? உங்களுக்கு ஏதாவது எதுவும் பேச வேண்டாம். கார்டு கையில் இருக்குதுல்ல? அப்புறம் எல்லாம் நான் பேசிக்கிறேன். பணம் மட்டும் கேட்டா கொடுத்துருவாங்க. ஒத்து நல்ல காரியத்துக்கு போறேன். கார்டு பத்திரம். கார்டு கொண்டா. உன் பேர் என்ன? வேணு. எத்தனை குழந்தைங்க? ரெண்டு குழந்தைங்க. இதுக்கு உனக்கு சம்மந்தம் தானே? சம்மந்தம் தாங்க. உள்ள போ. கார்டு கொண்டா உங்க பேர் என்ன? ஜோ நீ எதுக்கு விசாரிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன விடு. குடும்ப கட்டுப்பாட்டுக்கு இன்னொரு ஆள் வேணும் கேட்டில. ஆமாய்யா அஞ்சு பிள்ளைய பத்தி தரல. இன்னும் என்ன செய்ய போறாரு? மாப்பிள்ள நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் பணத்தோட வர்றேன். நான் யாரு? காட்டமும் பாரம்பரியாக்கும். யாரையா இவர் கூட வந்த சொந்தக்காரரு? நான்தாங்க. மாமா உடம்பு எப்படி இருக்கு? பணம் எல்லாம் கொடுத்தாங்க. உடம்புதான் ஒரு மாதிரியா இருக்கு மாப்பிள. சரி சரி வாங்க இருங்க. இந்த அரிசி பருப்பு பழம் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. இதெல்லாம் எதுக்குயா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. குடும்ப கட்டுப்பாடா? உனக்கு ஆபரேஷன் பண்ணி தையல் போட்டிருக்கியா? நாற்பது நாளைக்கு நீ ஆடக்கூடாது அசையக்கூடாது. அப்படி மீறி ஆடி அசைஞ்ச உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். பாத்து கூட்டு போயா. மாப்பிள்ள பயமுறுத்தான். பாத்து கூட்டி போ. என்னடா இங்கே இந்த வழி வலிக்குது. அமுதா அப்பா பெரிய மாமா வந்திருக்காரு. வாங்க மாமா வாங்க. எப்படி உட்காருங்க. என்ன மாமா? ஒண்ணு இல்லம்மா, வர்ற வழியில ஒரு சின்ன விபத்து நடந்து போச்சு. அடிக்கடி அதை பட்டுச்சா? இல்ல சின்ன ஊமக்க. என்ன மாப்பிள கூட இந்தம்மா இது குழந்தைகளுக்கு வேண்டாம் இந்த பழம். இந்தம்மா இதே அப்படியே எடுத்துட்டு போ. இனிமே அரிசியில வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதே ஆஸ்பத்திரி ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுமா ஆஸ்பத்திரி பக்கத்துல மளிகை கடை இருந்தது. அரிசி பார்த்தா நல்லா இருந்தது. ஒரு நாலு படி வாங்கிட்டு போலாமே வாங்கிட்டு வந்தேன். எடுத்துட்டு போ. உள்ள லேப் வச்சுக்கலாம். இருக்கோம் பாத்துக்கு வாங்கடா. ஏன்டா காட்டி கொடுக்குறேன். இது பசங்க எங்க போச்சு தெரியலையே. மாமா கொஞ்ச நேரம் இது வந்துடுறேன். ஏமா அக்கா ஏதாவது வேலைக்கு போதா? இல்ல மாமா, அக்கம் பக்கத்துல எல்லாம் துணி வாங்கி வீட்டோட தச்சு கொடுக்கறோம். மத்த நேரத்துல அக்கா கடை கடைக்கு போய் ஊதுவத்தி வித்துட்டு வராங்க. நல்லா இருந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டாளே கொத்த. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன கையில ஆடக்கூடாது அசையக்கூடாது. அந்த ஒண்ணுக்காகத்தான் நான் பாக்குறேன். இல்ல போய் ஊதுபத்தி போடுறியாமே? ஆமா மாமா. உனக்கு எதுக்கு அந்த வேலை? திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது. மத்தபடி எந்த வேலை செஞ்ச என்ன? சரி சரி அதையெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு பசங்களை கூட்டிட்டு புறப்படு. எங்க? எங்கயா?
என்ன அப்படி கேட்ட? நம்ம ஊருக்குதா? எப்ப அவர் என்ன கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிட்டாரோ அப்பதான் அது ஏன் விடலன்னு ஆயிடுச்சு. இனிமே அந்த வீட்டுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்க? அதுக்காக வாழ்நாள் பூரா இப்படி இருந்துருவியா? புருஷ முன்னாடி சண்டை போட்ட கூடுறது இல்லையா? ஏ மாமா எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசலாமா? பொண்ணா பிறந்துட்டா சூடு சொன்னே இருக்க கூடாதா? நீங்க போனா போயிடணும், பாருங்க வந்துடுமா? எனக்கு மட்டும் தன்மாடம் இல்ல. அப்படியே அந்த வீட்டுக்கு வந்தாலும் எதுக்காக வரணும்? அந்த மூணு வேலை சோத்துக்கும் கட்டுற துணிக்காக தானே? அதான் இங்கே கிடைக்குது. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். மரியாதை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மாமா. பட்டதெல்லாம் பட்டாச்சு, இனி எது இருக்கு? ஏதோ நீங்களாவது என் மேல பாசம் வச்சு பார்க்க வந்தீங்களே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மன்னிச்சிருமா, பொம்பளை எங்களுக்கும் தன்மானம் இருக்குங்கிறத யோசிக்காம வந்துட்டோம். எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும். மாப்பிள எந்திரா, இந்த பாருமா, இனிமே நானே வந்து கூப்பிட்டாலும் நீ அந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அவனால என்னைக்கு தெரிஞ்சு வந்து கூப்பிடுறானோ அன்னைக்கு தான் நீ வரணும். அப்பதான் அந்த வீட்டுல உனக்கு மரியாதை. மாப்பிள வேணும். என்ன மாமா, வந்ததும் கிளம்பிட்டீங்க, இருந்து சாப்பிட்டு போங்களேன். நான் சொன்னதுக்கு ஏதாவது கோச்சுக்கிட்டீங்களா? ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கிற வரைக்கும் நான் எந்த வீட்லயும் கையை நினைக்க மாட்டேன். நான் வரமா. எவ்வளவு பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம்? ஓமானுக்கு வாங்கி கொடுக்கறது பெரிய பிரமாதம். பேசாம உன் பையன் மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு கூட, நான் ஒரு நோட்டீஸ் அனுப்புறேன், அதை பார்த்த உடனே அவளே டைவர்ஸ் வாங்கிட்டு ஓடிடுவாங்க. அவளை இந்த வீட்டுக்கு வராம செஞ்சுட்டா சரி, அவளால நான் டோட்டலா அப்செட் ஆயிருக்கேன். நடந்து போச்சு. சரி, இப்ப வரனால இல்லையா? எப்படி வருவா? நீயே கழுத்து பிடிச்சி வெயில் ஏறிட்டு வாணு கூப்பிட்ட வந்துருவானா? அவளுக்கு ஒரு தன்மானம் இல்ல. அப்படியே வந்தாலும் இந்த வீட்டுல இருக்கிற ஒரு நாய் மதிக்குமா? இந்த பார், நீயே போய் நாலு வார்த்தை சமாதானமா சொல்லி கூப்பிட்டா தான் வருவா, இல்லைன்னா வரமாட்டான். வீட்டுக்கு பெரிய மனுஷன், நீ கூப்பிட்டே வரலன என்ன அர்த்தம்? அப்ப அவ காலம் வந்து உடனே நினைக்கிறாளா? ஒரு பொட்டச்சி கூட திமுறை இருந்தா ஒரு ஆம்பளை எவ்வளவு இருக்கும்? என்ன பொருளாதார நீ சும்மா மாப்பிள, உலகத்துல பெரிய ஆம்பளையா? கட்டின பொண்டாட்டி கூட்டிட்டு வரைக்கும் 100 பேசிட்டு இருக்கான். போய் நாலு வார்த்தை அல்லவா சொல்லி கூட்டி வா. அப்பா அவளா வந்தா வரட்டும், நான் ஒண்ணு இறங்கி போய் கூப்பிடுறேன். என்ன இப்படி பேசி போறாரு? இவனை சொல்லி குத்தம் இல்ல, அந்த மாரசங்க தலைவி நிம்மி இருக்காள், அவளை கும்பி எடுத்தா சரியா போயிடும். ஏயா, எனக்கு தெரியாம அந்த ஓடுகாலையை போய் பார்த்துட்டு வந்ததும் இல்லாம என் பையன் மனசை வேற மாத்தலான்னு பாக்குறியா? ஆமாண்டி, அந்த பொண்ணை இந்த வீட்டுல கொண்டு வந்து நான் வாழ வைக்கல, என் மீசி எடுத்துக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன்ன உயிரோட விட்டு செய்யல, மிஷின் ஆகுது. உடா, இந்த மீசிக்கு அர்த்தம் காட்டிட்டு இருந்தியா? இப்ப பாரு, அவளுக்கு என்ன கொஞ்சம் தூக்கி விடுறான். இன்னைக்கு அந்த அரைக்கொண்ட காரிகள் அறுத்து புடாது. அவனுங்க எங்க அவனுங்க எங்க போனாலும் விட மாட்டேன். எங்கடி ஓடுறீங்க? குடும்பத்தை கலைக்கிறதுக்கு கூட்டம் வரப்பட்டீங்களா? ஒண்ணு நீங்க வர. கும்பு எடுத்தா எடுத்தாண்டி சொன்ன கையில வேணையா? யோ வேணையா?
முக்கியமான நரம்பு கஷ்டாயிருவனோ நமக்கு ஆகாத பய வேணும்னே ரெக்கார்டு போடுறான். நிறுத்த சொல்றான். அவங்கள விட்டுட்டு என்ன நினைக்க வரிய? எங்க அம்மானால எனக்கு பிடிக்காதரா? ஓஹோ,
அந்த கிளைய உனக்கு பிடிக்காதா? அப்பனா நீயும் நானும் ஃப்ரெண்டு. கிளாட்டி ஊட்டிக்கு வாங்கினே. ஊட்டிக்கா? எதுக்குப்பா? அது அது வந்தனே விளையாட்டு போட்டியில டிஸ்ட்ரிக்ட்ல முதல்ல வந்திருக்க, அதுக்கு பரிசு ஊட்டியில கொடுக்குறாங்க. அந்த பரிசு வாங்கும் போது பேரண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அதானே அதுக்கு உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போறது? நான் எதுக்குப்பா? நான் தான் வீட்டு விட்டே வந்துட்டேனே. ஏனே நீ தானே எங்களை அடிக்கடி நல்லா படிக்கணும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொன்ன. இப்ப நான் ஃபர்ஸ்ட் பரிசு வாங்கியிருக்கேன், வரலன்னு சொன்னா எப்படி? என் மேல உங்களுக்கு உண்மையான பாசம் இருந்தா நீங்க ஊட்டிக்கு வரணும், இல்லன்னா நான் ஊட்டிக்கு போக மாட்டேன், பரிசு வாங்க மாட்டேன். அக்கா இவ்வளவு தூரம் சொல்றப்போ நம்ம எல்லாரும் ஊட்டிக்கு போயிட்டு வந்துடாக்கா. ஆமாக்கா நானும் ஊட்டி பாக்கணுக்கா, எனக்கு கூட ஊட்டி பாக்கணும் போல ஆசையா இருக்கா. சரி உனக்கு அதனை வர ரவி சொன்ன கேள் ரவி, அவங்க எல்லாம் திட்டம் போட்டு என்ன பிரிக்க பாக்குறாங்க. நீ ஊட்டிக்கு நிச்சயமா போக கூடாது, அம்மா வேணா கண்டிப்பா போக கூடாது. அம்மா பேச்சு கேளுப்பா கண்ணே, சொன்ன கேளு கண்ணே. அவன் தான் போயிட்டான அப்படின்னு அம்மா அண்ணம்மா கண்ணு கண்ணு மூக்கு மூக்கு. உனக்கு பணம் தானே முக்கியம், அதை அப்படியே காட்டி புடிச்சிட்டு படுத்துக்கா. போயா? நீ போயிட்டா நான் வாழ மாட்டேனா? என் பிள்ளைகளோட நான் வாழ்ந்து காட்டுறேன். டேய் நீங்களும் எங்கடா பாருங்க, நாங்களும் அண்ணன் கூட ஓட்டிட்டு போறோம். நன்றி கேட்ட பசங்களா போகடா போங்க. என்ன இருந்தாலும் என் பெரிய பொண்ணு தான், என் பேச்சை கேப்பா. மாமி நான் மாமா கூட ஓட்டிக்கு போறேனே. ஐயோ அவனுங்களை நம்பி போவாதடி. பைத்திய காட்சி பைத்திய காட்சி. நீ தான் போங்க எல்லாரும் போங்க. ஏண்டி இதெல்லாம் என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க என் பேச்சு தான் கேட்கும்னு சொன்னீங்க, இப்ப தெரிஞ்சுக்கிட்டாடி இதெல்லாம் யாரு பிள்ளைங்கன்னு. நீ பண்ண திமுருக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே பைத்தியம் முடிச்சு லோ லோ லோன்னு அலைய போற பாமையா? அலைய போறேன், பைத்தியம் முடிச்சு அலைய போறேன். போகையா? எல்லாரும் போங்க போகையா? நான் தனியாக வாழ்ந்து காட்டுறேன். எனக்கு சார் இங்க அமுதாங்கிற ஒரு பொண்ணு நாலஞ்சு சின்ன குழந்தைகள் அழைச்சிட்டு வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா இந்த பாருங்க, நான் என் மாப்பிளை படிக்கட்டு கேட்ட குந்திக்கிட்டு இருக்கிறான். சொல்றீங்களா? சொல்றேன். அப்பா எங்க உங்க அண்ணன் வெளியே இருக்காங்க? வெளியில் இருக்காங்களா? சரிங்க வா. 203 ரூம்ல தான் ஒன்னும் தங்கி இருக்கான். அங்க கொண்டு போய் உங்க அண்ணி பசங்களை விட்டுரு. அண்ணன் ரூம்ல எப்படிப்பா? உள்ள நடக்கிறத பாப்போம். போடா டேய் மாப்பிள்ள. அண்ணி நமக்கு ஏற்கனவே ரூம் போட்டிருக்காங்களா? ரூம் நம்பர் 203 கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களா? வாங்க போலாம். ஏன்பா இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல நாம தங்க போறோம்? என்னனே ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடத்துறவங்க பணம் கொடுக்க போறாங்க, நாமளா கொடுக்க போறோம்? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க போலாம். சரி வாங்க. அண்ணே அது நீங்க அப்படியே மேல லிப்ட்ல போயிட்டு இருங்க, நான் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பிரஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். இப்படி வாங்க. வாங்க போங்க. அப்பா நான் தப்பிச்சப்பா. நீ கூட போக வேண்டியது நினைக்கிறேன். யார் வாங்கி அடிக்கிறது? சோ கேட்ட சத்தம் போடுற. சூப்பர் ரூம்பா, இங்க தங்கிடலாம் போல இருக்கு. டேய் போட்ல குளிச்சு ரெடி, அவங்க வெளில போவோம். ஐயோ இந்த குளிர் இல்லையா? நான் குளிக்க மாட்டேன். உள்ள சுடு தண்ணி வரும்டா. என்ன சொல்லி அவங்க வேற ஏதோ ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அது நீங்க வரணும்னு தான் போய் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? இல்ல என்ன பயத்தை கட்டின்னு வச்சீங்களா? அம்மா அம்மா அவன் மேல தப்பு இல்லம்மா, நான் தாம்மா போய் சொல்லி வர சொன்னேன். ஏமாமா எனக்கு இந்த உறவு வேண்டானதான் நான் ஒதுக்கி இருக்கிறேன். மறுபடியும் நீங்க வர வச்சு என்ன ஏன் இப்படி ஹிம்சப்படுத்துறீங்க? அதுக்கு இல்லம்மா, உங்க ரெண்டு பேரும் சிறந்த தம்பதிகளா தேர்ந்தெடுத்திருக்காங்க. விழாவுக்கு அவன் கூட வேலை செஞ்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த நேரத்துல அவன் பக்கத்துல நீ இல்லன்னா
வந்திருக்கிறவங்க எல்லாம் கேவலமா நினைப்பாங்கம்மா. ஓஹோ, அவர் மரியாதையை காப்பாத்துறதுக்காக நான் சூடு சொன்ன விட்டுருமா? அதுக்காக சொல்லுமா. என்ன சொல்றீங்க? எந்த முகத்தை வச்சுட்டு அவர் பக்கத்துல உட்காந்து பரிசு வாங்குறது? மச்சா முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப தெரிஞ்சுட்டாரம்மா. உன்னை சமாதானப்படுத்தி குடிக்கு போறதுக்காகவே அவங்க வந்திருக்காமா. ஏமாமா, நீங்க அவரோட சேர்ந்து போய் பேசுறீங்க. அப்படி அவர் தெரிஞ்சவரா இருந்தா இத்தனை நாளைக்கு அப்புறம் என்ன ரூம்ல பாக்குறாரு? எங்கிட்ட ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்ல? அவர் தெரிஞ்சு வாங்குற நம்பிக்கை எனக்கு எப்பவும் போயிடுச்சு. தயவு செஞ்சு போகாதம்மா. அவனுக்காக இல்லைன்னாலும் சரி, எனக்காகவாவது நீ இருந்து இந்த பரிசு வாங்கிட்டு தாம்மா போகணும். இந்த குடும்ப மானமே உன் கையில தான்மா இருக்கு. அம்மா, இத கையா நினைக்கிறமா, காலா நினைச்சு கெஞ்சு கேட்டுக்கிறமா. நீ மச்சாட்ட பேச வேணாம், பரிசு வாங்கிட்டு அப்படியே போயிரு. ஆமாம்மா, சொன்னா பத்தி கேளுமா? வாமா வாமா, போலாம். சொன்னா கேளுமா? வாப்பா. டேய் ராமு, மாமாவை பார்த்து பேசாம வந்துட்டோமே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. மூணு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமா, போலாம் போலாம். எது மாமாவா? வேண்டாப்பா, அக்கா தெரியா தோலை உரிச்சிடும். தெரியாதுடா, நம்ம மூணு பேரும் போயிட்டு வந்துருவோம்டா. நான் வரலப்பா, ஏற்கனவே மாமாக்கு என்ன கட்ட பிடிக்காது. இதுல வேற நான் அவர் எதுக்க போனா என்ன அடிச்சாலும் அடிச்சிடும். நான் வரலப்பா. அதெல்லாம் மாமா அடிக்க மாட்டாரு, நம்ம போய் பார்த்துட்டு வரேன்டா. சரி, நான் வேணா வெளியே நிக்கிறேன், நீங்க உணவு பாத்துறாங்க. ராமு, அன்னைக்கு ஏதோ கோபத்துல அடிச்சிட்டேன், திரும்ப அனுப்பினாடா. ஏன்பா, வந்தவங்க நீங்களா கூட பேசிருக்கலாம்? அதனால இல்ல மாமா, என்னால தானே நீ அக்காவும் பிரிஞ்சிட்டீங்க. மறுபடியும் எதுக்கு வந்தா நான் உங்களை பார்க்க வரல மாமா? நாங்க மூணு பேரும் வேலைக்கு போறோம் மாமா, இனிமே எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நீங்களும் அக்காவும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் மாமா. எங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்காங்க மாமா. உங்க மேல ஒரு தப்பு இல்லப்பா, உங்களையும் உங்க அக்காவையும் புரிஞ்சுக்காம நான் தான் அவசரப்பட்டுட்டேன். சரி சரி, கையில் விட்டு வாங்க, ரூம் போலாம். மாப்பிள, நீ இங்க இருக்கிற? என்ன, உன அங்கல்ல தேடுறேன். நீ போய் மருமகளை ட்ரெஸ் பண்ண சொல்லி சீக்கிரம் ரெடி பண்ணு. காலையில தான பரிசு கொடுக்குறாங்க. அட, பரிசு காலையில தான் கொடுக்குறாங்க, இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு விருந்து வைக்கிறாங்களா? என்ன புரியா பேசுறீங்க? ஏற்கனவே ரெண்டு பேரும் முடிக்கிட்டு இருக்காங்க, இந்த விருந்துக்கு எப்படி வருவாங்க? நம்மள போய் ஊட்டுறது? அதுக்கு தானடா நம்ம எல்லாம் வந்திருக்கோம். நீ போய் எப்படியாவது மருமகளை கூட்டிட்டு வந்துரு, நான் போனா சந்தேகப்படும். நான் போய் மச்சான தள்ளிட்டு வந்துறேன். போ போ போ. ஹலோ, ஹலோ. இவருக்கா சொன்ன? ஓ, இவங்களா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மாமா அங்க பாரு, உனக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. போமா, போ 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 போ. நம்ம பெருமாறுனா அது ஜாலியா இருக்கும். போன கேக் சாப்பிடுமா? வேண்டாம். அப்ப சிப்ஸ் சாப்பிடுமா? வேண்டாம். என்ன வேணும்? நான் உன்னை கேப்பேன், தருவியா?
இனிமே உன்னை பையோட பார்த்த கொலை பண்ணிடுவேன். ஐயோ, அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி, லட்சுமண் சுருதி இன்னிசை குழுவில் பிரபல சினிமா பின்னணி பாடகர் மனோ அவர்களும் தீபா அவர்களும் இணைந்து பாடுவார்கள். ஆமா தீபா. வீட்டுக்கு விளக்கு ஏற்றி வைக்க வந்த பெண்பிள்ளை, கூட்டுக்குள் இருந்து கூடி கலந்திடு வந்தில்லையே வந்தில்லை. குடும்பத்தின் விளக்கே, நம்பிக்கையின் இலக்கே, இல்லறத்தில் இணைந்திருந்து வாழ வாழவே. அன்பு கொண்ட தம்பதி உள்ளங்கள் வாழ வாழவே.
எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மெட்ராஸ்ல இருந்து வந்த மிஸ்டர் ரவிக்குமார் இங்க தானே ஸ்டே பண்ணிருக்காரு. சிறந்த தம்பதிக்கு பரிசு வாங்க வந்தாங்களே அவங்க தானே? எஸ் பக்கத்து பில்டிங்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, அங்க இருப்பாங்க, போய் பாருங்க. தேங்க்யூ. ஒவ்வொரு வருஷமும் திருவள்ளுவர் கலைமன்றத்தின் சார்பாக புதுசா கல்யாணமான தம்பதிகள்ல சிறந்த தம்பதிகளா தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கறது வழக்கம், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த வருஷம் சிறந்த தம்பதிகளா திரு ரவிக்குமார் அமுதா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, போன வருஷம் தான் என் தலைமையில இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. இப்போ சிறப்பு தம்பதிகளுக்கான பரிசை என் கையாலே இவங்களுக்கு கொடுக்க போறதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பரிசு வாங்குறதுக்கு முன்னால உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல சம்பவங்களை எடுத்து சொன்னீங்கன்னா அது மற்ற தம்பதிகளுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். ரவி வாப்பா. என்ன ரவி யோசிக்கிற? ஓ, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பேசக்கூடாதுன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுங்க, அது ஒரு புதுமையா தான் இருக்கும். பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. கல்யாணமான புதுசுல எல்லா தம்பதிகளுமே நெருக்கமா தான் இருப்பாங்க. அந்த நெருக்கத்துக்கு காரணம் பாசம்னு சொல்லிட முடியாது. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற ஒருவித உடல் கவர்ச்சிதான். அதை வச்சு அவங்க சிறந்த தம்பதிகள் முடிவு பண்ணிடக்கூடாது. உண்மையிலேயே சிறந்த தம்பதிகள்னா ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு அமையல. இந்த பரிசு வாங்குற தகுதி எனக்கும் என் கணவருக்கும் கொஞ்சம் கூட கிடையாது. இப்ப நானும் என் கணவர் பிரிஞ்சத வாழறோம். என் கணவர் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. மன்னிச்சிருப்பா, முடிக்காது.
போதுகா சொன்னா அமுதா அமுதா டாடி நாங்க எல்லாரும் சொல்லி அண்ணி கேட்க மாட்டேங்குது அமுதா இந்த குழப்பத்துக்கெல்லாம் என் பொண்டாட்டிதான் காரணம் அவதான் இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் அதை புரிஞ்சுக்காம நீயே அவசரப்பட்ட என் பையனு ஆத்திரப்பட்டான் இதையெல்லாம் மனசுல வச்சுக்காதமா வாமா போலாம் வாமா தயவு செய்து என்ன தடுக்காதீங்கம்மா அமுதா உன்னை நான் தடுக்கலம்மா ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க என் பையன் அவங்க ஆத்தா பேச்ச கேட்டு அப்படி நடந்திருப்பானே தவிர அவன் மனசறிஞ்சு யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாமா இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவனை பத்தி நீ புரிஞ்சுக்கல போ அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா பொம்பளைகளும் திருந்திட்டாங்கன்னு அர்த்தம்டா